என்ன மாதிரி இளைஞர்களோட தாரக மந்திரம் முயற்சி திருவனையாக்கும் தான் சார். இந்த கும்பகோணத்துக்கு எத்தனையோ பெருமை இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர மகாமகம் பெருமை, கும்பகோணம் கொழுந்து வெத்தல பெருமை, கும்பகோணத்தை சுத்தி இருக்க கோயில்கள் எல்லாம் பெருமை. இதோட சேர்த்து இன்னொரு பெருமையும் இந்த கும்பகோணத்துக்கு இருக்கு. அதுதான் கும்பகோணம் அரசினர் மகளிர் கல்லூரி. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு உருவான முதல் அரசு மகளிர் கல்லூரி கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரி தான். அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்களை அதிகமா படிக்க வைக்க மாட்டாங்க. அப்படியே படிக்க வைக்கணும்னு நினைச்சா கூட அதுக்கான இன்ஸ்டிடியூட்டோ காலேஜோ இல்ல. சோ பெண்களுக்காக கவர்மெண்ட் ஒரு காலேஜ் கட்டலாம், அதுவும் கும்பகோணத்துல கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக யார பிரின்சிபலா போடுறதுன்னு சொல்லிட்டு சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்த சில பிரின்சிபல்கள் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க எல்லாம் எங்களால முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அப்ப ஒரே ஒரு பெண் பிரின்சிபல் மட்டும் என்னால முடியும், நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு அந்த பதவியை ஏத்துக்கிட்டு சென்னையில நல்ல ஃபெசிலிட்டிஸோட வேலை பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இந்த அளவுக்கு டெவலப் ஆகாத கும்பகோணத்துல முடியும் முயற்சி பண்றேன்னு சென்னையில ட்ரெயின் ஏறி கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி குதிரை வண்டியில ஏறி உட்காந்துட்டாங்க. ஆனா அந்த குதிரை வண்டிய எங்க போக செல்லணும்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்ப அந்த காலேஜுக்கு ஒரு இடம் கிடையாது. அதுக்கப்புறம் வராங்க, நாலு பெரிய மனுஷங்களை பாக்குறாங்க. அவங்க எடுத்த முயற்சியோட பலனா அந்த பெரிய மனுஷங்களோட உதவியால மகாமக கொலக்கரையில இருக்க அரண்மனை சத்திரத்துல மாசம் 500 ரூபாய் வாடகைக்கு பேசி காலேஜுக்கு இடம் முடிவாயிடுச்சு. இடம் இருந்தா போதுமா? படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணாமா? ஒவ்வொரு வீடு வீடா போறாங்க, எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் பேசி புரிய வச்சு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட காலேஜும் ஆரம்பிச்சாச்சு. அதோட அவங்க நிறுத்தல, நிறைய போராட்டங்கள், சில கஷ்டத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட்டோட முதல் 5 ஆண்டு திட்டத்துல அந்த காலேஜுக்கு அரசலாத்தங்கரையில ஒரு இடத்தை வாங்கி 1966 அடிக்கல் நாட்டி பில்டிங் கட்ட ஆரம்பிச்சு 67 பில்டிங் கட்டி முடிச்சு காலேஜ் ஓபன் பண்ணப்ப வெறும் 138 ஸ்டூடெண்ட்ஸும் சில பியூசி கோர்சஸும் தான் இருந்தது அந்த காலேஜ்ல. இன்னைக்கு 4000க்கு மேல அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 11 யூஜி, 11 பிஜி, 7க்கு மேல ரிசர்ச் கோர்ஸ் இருக்கு. அட்டானமஸா அந்த காலேஜ் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இத்தனைக்கும் காரணம் அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மேம் எடுத்த முயற்சி. அவங்க பெயர் ராதா மேம். இன்னைக்கும் அந்த காலேஜ்ல ராதா மேம் மெமோரியல் டேன்னு ஒரு டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.